நம்மையார் வந்து நேற்று வந்து அந்த போனை ஒப்படைத்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த பேட்டி நீ பார்த்தீங்கன்னா, எனது குழந்தை வந்து இறந்ததுலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்றைக்கி சிபிசிஐடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அந்த முதலாளியை காப்பாற்றுவதாகவே இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் உடைய அந்த தொண்டனை காப்பாற்றுவதாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு செய்கிறாங்க. ஆதாரங்கள் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ செல்ஃபோன் வந்து அந்த அம்மா தான் இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ இருக்கிறதா நம்ம நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ யார் போய் சொல்கிறா இந்த விஷயத்தில்? காவல்துறை வந்து மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கு, சிபிசிஐடி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க கூட்டணியில இருந்துட்டு? இதுக்கு எடுத்தாலும் நீங்க உடனே கூட்டணி எடுக்கிறது உடனே நம்பிக்கை இல்லைன்னு இருக்கிறது. சவுக்கு சங்கர், கார்த்திக் பிள்ளை, பிள்ளை நல்ல பேர் வச்சிருக்கிறாப்ல பிள்ளை, இந்த ரெண்டு பேருமே குறிப்பாக தொடர்ந்து ஆளும் வர்க்கத்திற்கு அதுவும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு சப்போர்ட்டாகவே பேசி கொண்டிருக்கிறார்கள். கட்ட பஞ்சாயத்து பண்றதுலேயே வந்து தமிழ்நாட்டில் யார் தெரியுமில்ல, சவுக்கு சங்கர். எப்பெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரும்பொழுது இவர் வந்து போலீஸ்கிட்ட காசை வாங்கிட்டு போலீஸுக்கு உதவியாக ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாப்ல. எடுத்துக்காட்டு சொன்னேன் பாருங்க, நீங்கள் போடணும்னு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போடாமல் இருந்துடக்கூடாது. நீ ஒரு வண்டி வாங்கியிருக்கிற எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, நீ இப்போ ஜெயிலுக்குள்ள. அவர் வண்டி வாங்கினா உங்களுக்கு என்ன சார்? அம்மா அழுகிறாங்க பாத்தீங்களா, அந்த அழுகிற வந்து ஒரு நீல கண்ணீர் சொன்னால் என்ன அர்த்தம்? ஏழை பெண்மகள் அழுகிற கண்ணீரை நக்கல் பண்றேன், கேவலப்படுத்துறேன், அதை நீங்க கேட்க முடியல உங்களால. தலைவர் சூப்பர்ன்ற, ஆனா கட்சி வந்து சரியில்லைன்னு சொன்னேன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயில இருப்ப? நான் ஓபனாவே சொல்றேன், அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஐபிசி தமிழ் ஒரு நேர்மையான தொலைக்காட்சி, நடுநிலையான தொலைக்காட்சி என்று நம்புகிறேன். நிச்சயமாக இந்த கருத்தை நீங்கள் போட வேண்டும். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதோடு வாய மூடிக்கொள், இல்லை என்றால் பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பும் இல்லாம பார்க்க பீப்பிள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள், வணக்கம். வணக்கம் சார். இந்த கள்ளக்குறிச்சி மாணவி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீதிமன்றத்துல ஒரு பக்கம் வழக்கு நடந்துட்டே இருக்குது. அந்த பெண் அந்த குழந்தை வந்து பயன்படுத்திய போனை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளா நீதிமன்றத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீதிமன்றத்துல அந்த குழந்தை பயன்படுத்திய செல்போன் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு சிபிசிஐடி இடம். எப்படி பாக்குறீங்க, இத்தனை நாள் வந்து செல்போன்லாம் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அம்மா, இப்ப வந்து செல்போனை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த செல்போனுடைய பெயர் கூட பாத்தீங்கன்னா Vivo Y159 அப்படிங்கிற போன் தான் அந்த குழந்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அந்த பெண்மகள் இறந்து ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு ஆகிவிட்டது. ஆனால் இதுவரைக்கிலும் அது கொலையா இல்லை தற்கொலையா என்பது இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது ரொம்ப மானக்கேடு, வெக்கக்கேடு. நான் முதல் அதை பதிவு செய்திருக்கேன். என்ன பண்ணி குழந்தைகளில் வந்து பெண் குழந்தைகள்லாம் இப்போ தான் படித்து முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். அந்த அம்மா வந்து குழந்தைய அனுப்பியிருக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பியிருக்காங்கன்னா அந்த பள்ளி தாங்க பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி உங்கள் குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னும்போது அவங்க உயிர் உடல் எவ்வளோ பாதிக்கும் யோசித்து பாருங்கள். அவங்க மனநிலை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதே நம்ம குழந்தையாக இருந்தால் அதை நீ அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெண்மகள் ஒரு தாய் கதறுகிறார் என்றால் அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சி கொடுக்கணுங்க. இப்போ அந்த அம்மையார் வந்து நேற்று வந்து அந்த ஃபோனை ஒப்படைத்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த பேட்டி நீ பார்த்தீங்கன்னா, எனது குழந்தை வந்து இறந்ததுலேருந்து, அதாவது சின்ன சேலம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்றைக்கி சிபிசிஐடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அது ஒருதலை பட்சமாகவே இருக்கிறது. அந்த முதலாளியை காப்பாற்றுவதாகவே இருக்கிறது முன்ன, அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய அந்த தொண்டனை காப்பாற்றுவதாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்துட்டு அவங்க சொல்கிறது ரொம்ப நியாயமானதுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், அந்த குழந்தை இறந்த பிறகு அதை வந்து 108 தானே கொண்டு போகணும், ஆம்புலன்ஸ் தானே கொண்டு போகணும், அது ஏன் கொண்டு போகலை அப்படின்றக்கான காரணத்தை இதுவரைக்கும் சொல்லவில்லை. அந்த அம்மா மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்க அனைத்து மக்களுமே கேட்கிறார்கள். இரண்டாவது, ஏன் வந்து நாயை வந்து பயன்படுத்தலை, மோப்ப நாயை ஏன் பயன்படுத்தவில்லை, அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி மிக மிக முக்கியமானது. அந்த உங்களுடைய கையெழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த கையெழுத்துல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கிறது, அது உண்மையிலே என் பெண்ணுடைய கையெழுத்து இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு வந்து சொல்லணும்ல,
அது சிபிசிஐடி போயிருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சிக்கல்களை தீர்த்து தீர்க்கணும்ல, தீர்க்காம இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனோம்னா, இப்ப நம்ம மற்ற பள்ளிக்கூடமா இருந்தா நம்ம பெருசா எடுக்க போறது இல்லைங்க, அது ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள ஒரு பள்ளிக்கூடம், அதுதான் இப்ப நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கிறது. அவர்கள் வந்து பெண்களை வந்து ஒரு மோகப் பொருளாக பார்க்கக்கூடியவர்கள், ஒரு இச்சை பொருளாக பார்க்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சித்தாந்தங்களை உள்ளவர்கள். அப்போ வந்து இது எப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது மட்டுமல்லாமல் அடியாட்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறவர்கள், நீங்கள் ஆசிரியரை வைத்து பள்ளிக்கூடம் நடத்தலாம், லைப்ரரியை வைத்து பள்ளிக்கூடம் நடத்தலாம், பள்ளிக்கூடம் நடத்துபவர்கள் நல்ல புத்தகங்களை வைத்து பள்ளிக்கூடம் நடத்தலாம், லைப்ரரியை வைத்து புத்தகம் பள்ளிக்கூடம் நடத்தலாம். அதை விட்டுவிட்டு நீ என்ன பண்றீங்க, ரவுடி கும்பலை வச்சிருக்கிறீங்க, இப்ப மட்டுமல்ல தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள், செய்தி கிடைத்திருக்கிறது. இல்ல சார், நீங்க சொல்றது இல்ல, நீங்க சொல்றது வந்து என்னன்னு பார்த்தா, சட்டத்துல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ், அந்த பள்ளி தரப்பு செய்யப்பட்ட ஒரு தவறுகள், அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அந்த குழந்தை எப்படி இறந்தா அப்படிங்கிறது குறித்து தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆதாரங்கள் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப செல்போன் வந்து அந்த அம்மா தான் இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ இருக்கிறதா நம்ம நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப யார் பொய் சொல்றா இந்த விஷயத்துல? அதாவது இதுல பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்கன்ற மேட்டர் இல்ல. அந்த அம்மா ஒன்னும் மொபைல வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லல. நான் முதல்ல ஆரம்ப காலத்துல செல்வி அவர்கள் வந்து செல்போனே இல்ல அப்படின்னாங்க. இல்ல, நீதிபதியிட்ட கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. அது கடந்த முறை, அது கடந்த முறை. நீதிபதியிடம் கொடுப்பதற்கு அவர் தயாராக இருந்தார்கள். இன்னும் நேற்று கூட நீதிபதியிடம் தான் கொடுத்திருக்கிறார்கள். இப்பதான் அவங்க சிபிசிஐ கிட்ட கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. இதுல ஒண்ணும் மொபைல் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க சொல்றது இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல யாரோட ஆட்சி நடக்குது? திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. திமுக அரசாங்கம் தான் வந்து இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை வந்து மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இருக்கு. சிபிசிஐடி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க கூட்டணியில இருந்துட்டு? அதாவது அப்ப அவங்க மேல நம்பிக்கை இல்ல. எதுக்கு எடுத்தாலும் நீங்க உடனே கூட்டணி எடுக்கிறது, உடனே நம்பிக்கை இல்லைன்னு இருக்கிறது. நான் தொடர்ந்து உங்கள் தொலைக்காட்சியிலும் சரி, பல தொலைக்காட்சியில் பதிவு செய்திருக்கிறேன். இதற்கு முன்னால் 10 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக யார் ஆண்டது, அடிமை ஆட்சி நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் பல போலீஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ், ஐஏஎஸ், இன்னும் சொல்லப்போனால் நம்ம கலெக்டர்லாம் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதனாலதான் தளபதி ஸ்டாலின் நினைக்கின்றதை கூட நேரடியாக நடத்த முடியவில்லை என்ற செய்தியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மையும் கூட. ஆனால் இப்பொழுது காலப்போக்கில் அவர் ஒன்னொன்னா அது களையெடுத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த தீர்ப்பு வழங்கப்படும், தீர்வும் கிடைக்கும். இருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து சிபிசிஐடி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அவர் கொடுக்கவில்லை என்றால் மக்கள் விட போறது இல்லைங்க. இல்ல, இப்ப அந்த அம்மா வந்து சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க வந்து ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, அவங்க வந்து பாதிக்கப்பட்டவர். பாதிக்கப்பட்ட பெண்மகளுக்கு வந்து நிச்சயமாக யாரை பார்த்தாலுமே ஒரு சந்தேகம் வரும். இது உண்மைங்க. இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை வந்து ஒருத்தன் வந்து ஒரு கொலையை பார்த்துட்டான்னு வச்சுக்கங்களேன், அல்ல அவனோட அவனுடைய குடும்பத்தை சார்ந்த கொலை செய்யப்பட்டிருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவள் அவன் ரோட்டில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அவனுக்கு டவுட் வரும், யாரை பார்த்தாலுமே சந்தேகம் வரும். அது மாதிரி அவருடைய சந்தேக பார்வை அந்த பெண்மகளுக்கு இருப்பது உண்மையிலே அது ஒரு ஹியூமன் சைக்காலஜி தான். அதை வந்து நீங்கள் மட்டமாகவோ அதை வந்து தவறாகவோ நீங்கள் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட பல குற்றங்களை சுமத்தினாலும் கூட, பல இழிவுகளை சுமத்தினாலும் கூட சிபிசிஐடி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். நீதி யார் உண்மையான குற்றம் என்று கண்டுபிடிப்பது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரும் கார்த்திக் பிள்ளை அவர்களும் தொடர்ந்து அந்த குழந்தை வந்து கற்பழிக்கப்படலை, கொலை செய்யப்படலை அப்படிங்கிற விஷயத்த தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. உங்க தலைவர் திருமாவளவன் கூட பேசும் பொழுது கூட சவுக்கு சங்கர் வந்து, நான் என்னுடைய ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை, நான் வந்து இந்த ஸ்டாண்ட்ல அதையா தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க அப்போ? அதாவது சவுக்கு சங்கர், கார்த்திக் பிள்ளை, பிள்ளை நல்ல பேர் வச்சிருக்கிறாப்ல பிள்ளை, இந்த ரெண்டு பேருமே குறிப்பாக தொடர்ந்து ஆளும் வர்க்கத்திற்கு, அதிகார வர்க்கத்திற்கு, அதுவும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு சப்போர்ட்டாகவே பேசி கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான செயல் இல்லை. உங்களுக்கு மாற்று கருத்து தெரிவிச்சா அது வந்து அவங்க உண்மையை சொல்றாங்க, அல்லது வந்து அவங்க மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லாம நீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த பள்ளிக்கூடம் வந்து எங்க பள்ளிக்கூடமா இல்ல அரசாங்க பள்ளிக்கூடமா? பள்ளிக்கூடம் ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடம், அது தெரியுமா தெரியாதா? இல்ல நாங்க சும்மா போற போக்கில யாரும் எனக்கு குற்றம் சுமத்த மாட்டோங்க. பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம்? இதற்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் வகுப்புகள் அங்கே எடுத்தார்களா எடுக்கவில்லையா?
அதான் நீங்க பாருங்க, அதனாலதானே சொல்றோம், என்னமே சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேங்க. அது ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடமா இருந்தா நாங்க அந்த சம்பவத்தை விட்டுருவோம் சார். இப்போ திருமாவளவன் சவுக்கு சங்கரோட பேசுறாருல, பேசும்பொழுது சவுக்கு சங்கர் அதே ஸ்டாண்ட்ல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. திருமாவளவன் கூடுதலா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் உண்மையா இருந்தாலுமே கூட அந்த கருத்தை, அதாவது நீங்க வந்து உண்மையை சொல்லாம தவிர்த்து இருந்திருக்கலாம் இந்த கருத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த திருமாவளவன் சொல்றாரு. இல்ல, பொருள் கொண்டது வந்து தவறாக சொல்லுகிறீர்கள். எங்கள் தலைவர் சொன்னது ஒரு அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நெறியாளரோ இல்ல அறம் சார்ந்து போராடக்கூடிய ஒரு போராளியோ எந்த காலகட்டத்திலுமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் நிற்க வேண்டும். இதுதான் பாதிக்கப்பட்டவர் பக்கம் தான் நிக்கணும். இருந்தாலுமே கூட உண்மை சொல்லணும் அப்படின்னா உண்மை பக்கம் நிக்கணுமா கூடாதா? எல்லா பக்கமும் எல்லா டைமும் பாதிக்கப்பட்டவர் பக்கமே நின்ற முடியுமா? எது உண்மைங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இப்ப நீ கேட்கிற கேள்வி மிகவும் நுட்பமானது, பொறுமையாக பேசுவோம். ஒன்று, இது வந்து பல பேருக்கு சென்றடையும் அந்த கருத்து. அதாவது இந்த உலகத்தில் நல்லா கேட்டுக்கிறீங்க, பாதிக்கப்படுபவர்கள் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பலவீனமானவர்கள் தான். பலம் பொருந்தியவர்கள் பலவீனம் குன்றியவர்களை நசுக்குவார்கள். இது உலக நீதி. அதாவது பலம் என்பது வாழ்க்கை, பலவீனம் என்பது மரணம். சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்து. அந்த கருத்து பிரகாரம் பார்த்தாலும் கூட என்னைக்குமே வலியவன் வைத்துதான் சட்டம், எளியவனை வந்து யாரும் பாதுகாப்பதில்லை. யாரு பாதுகாப்பது, யாரு பாதுகாப்பதுங்க? அப்ப நம்மளை போன்ற தொலைக்காட்சிகள், நம்மளை போன்ற அறம் சார்ந்து வாழ்பவர்கள் தான் பாதுகாக்க வேண்டும். அந்த கருத்து தான் எங்க தலைவர் சொல்லுகிறார். எங்க தலைவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல வந்து ஒரு வலியவனுக்கும் ஒரு எளியவனுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீ எளியவன் பக்கம்தான் நிற்க வேண்டும். ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனை வருது என்றால் நீ பெண்ணின் பக்கம்தான் நிற்க வேண்டும். ஒரு பெண், ஒரு அருந்ததி பெண், இருவருக்கும் பிரச்சனை வரும் பொழுது நீ அருந்ததி பெண் பக்கம்தான் நிற்க வேண்டும். இதுதாங்க உலக தத்துவம், இதுதாங்க உலக கோட்பாடு. நீ எங்க வேணா எடுத்து பாருங்க, இதுதான் நீதி. நீ உங்களுடைய பார்க்கும்போது இது என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா உண்மை சொல்லட்டுமா, இதெல்லாம் சமூக நீதின்ற ஒரு கோட்பாட்டே இருக்கு. நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது இடஒதுக்கீடு வந்து என்னடா, வெறும் எஸ்சி எஸ்டிக்கே கொடுக்குறாங்க, இது என்ன? நீங்க மனசுல உங்களுக்கு தோணலாம், உங்களுக்கு தோணாது, பார்ப்பவர்களுக்கு தோணலாம், இல்ல சங்கிகளுக்கு தோணலாம். ஆனால் இடஒதுக்கீடு என்பது அந்த நிகழ்வுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல, தலைமுறை தலைமுறையாக அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார், தலைமுறை தலைமுறையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த இதுலவே சமூக நீதி வருகிறது. அது மாதிரிதான் நேர்மையான உண்மையான பதில் வரணும், உண்மையான விசாரணை நடக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டோம்னா இதெல்லாம் நடக்காது தானே? எமோஷனலா அணுகும் போது அப்படித்தான் இருக்கும். எமோஷனலாவே இல்ல, எமோஷனல் நான் ரொம்ப அறிவுபூர்வமாவே சொல்றேன். அப்ப வந்து அவன் வந்து அந்த பெண்ணை தூண்டி இருப்பான், ஒரு பார்வையிலே இருக்குங்க, அப்படி திரும்பி பாக்குறதுல ஆயிரம் ஆயிரம் அழுத்தம் இருக்கிற ஆயிரம் ஆயிரம் பெண் சூழல் இருக்கிறது. அதே அங்க மேட்டர் நான் சொல்ல வரக்குள்ள நீங்கள் இதை இடைமறித்து விட்டீர்கள். நான் உங்க பாயிண்ட்க்கு வர்றேங்க. நீங்க சும்மா சாதாரணமான அந்த கருத்தை வந்து இடைப்பட முடியாது. ஒரு முக்கியமான கருத்து இன்னமும் சொல்ல போனா பகவான் புத்தர் சொன்ன கருத்துங்க, நாங்கள் சொல்லவில்லைங்க. பகவான் புத்தர் என்ன சொன்னாரு, அதாவது எப்போதெல்லாம் அநீதி ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் வாயடைத்து கிடக்காதீர்கள், வாயை மூடி கிடக்காதீர்கள், அதற்காக போராடுங்கள் அப்படின்றதே தத்துவம். உலகத்தில் இருக்கின்ற மாபெரும் யுக புருஷர்கள் எங்க நிப்பாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல நிக்கிறாங்க. என்ன வர்ற பாயிண்ட்க்கு வரேன், உங்க பாயிண்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எங்க வர்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பள்ளிக்கூடத்துல இந்த பெண் வந்து இறந்திருக்கிறாள் இல்ல கொலையுடப்பட்டிருக்கிறாள், யாரு என்னன்றது நமக்கு தெரியாது. அது வந்து கண்டுபிடிக்கிறது அரசாங்கத்துடைய கடமை. ஓகே, அது வந்து உண்மையிலேயே வந்து அந்த அம்மா வந்து இறந்திருக்குன்னு வச்சுருக்கு, தற்கொலை செய்திருக்குன்னு வச்சுக்கணும், ஒரு பேசி சொல்றேங்க, தற்கொலையே செய்திருக்கிறது என்றால் அதை வந்து அரசாங்கம் கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லும். ஓகே, அதுல என்ன மாற்று கருத்தும் இல்ல. ஒருவேளை கொலை செய்திருந்தால், ஒருவேளை கற்பழித்திருந்தால், இல்ல நீங்க பேசுறது எல்லாமே இப்ப விடுதலை சிறுத்தைகளோ சங்கத்தமிழனோ பேசுறது எல்லாமே கொலை செய்திருந்தால் அப்படிங்கிற டோன்லயே தானே பேசுறீங்க. அப்படி பார்த்தா நீங்க அப்படிதான் பேசுறீங்க. நாங்க மட்டுமல்ல, நாங்க மட்டுமல்ல, நாங்க மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுமே அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். சவுக்கு சங்கரும் அந்த பிள்ளையும் தவிர, அந்த பிள்ளையா என்ன பிள்ளை, காத்தியார பிள்ளையா ஏதோ ஒரு பிள்ளைன்றீங்க, அந்த பிள்ளை ரெண்டு பேரை தவிர அனைவருமே இதுவாகத்தான் இருக்கும் என்று யூகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம், அதான் முக்கியம். நீங்க பாதிக்க இப்ப பாருங்க, அந்த அம்மாவை பாத்தீங்களாங்க, அந்த அம்மாவை போட்ட பேட்டியை பாத்தீங்களாங்க, அந்த அம்மா அப்படியே நின்று நூலாகி போய் நிக்குதுங்க. அதே இப்ப அதிகாரிகளுக்கு பிரச்சனை இல்லை, அந்த கல்லூரி நடத்துறவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை. அவன் என்ன, அவன் பிள்ளைய பறி கொடுத்துட்டானா? நான் ஓப்பனா கேட்கிறேன், அவன் பையன் செத்து போயிட்டானா, இல்ல அவன் கொண்டாடி செத்து போச்சா, இல்ல அவனுக்கு இருக்கிற பொண்ணுகளும் செத்து போச்சாங்க? அவன் தெளிவா இருக்கிறேன், சொல்லப்போனா பள்ளிக்கூடம் இருந்து அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை போயிருச்சுங்க, இன்னைக்கு அந்த குழந்தை இருந்திருந்தா நான் ஒரு டாக்டரா இருக்கலாம், இந்த குழந்தை இருந்திருந்தா இந்நேரம் ஒரு ஏன் ஒரு சீஃப் மினிஸ்டரா கூட வந்திருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட கனவுகளோடு இருந்த அந்த பெண் மகளை இவர்கள் என்ன செய்தார்கள், அதான கேள்வி. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தெரியாம திருமாவளவன் சில கருத்துக்களை தெரிவிக்கிறார், விரைவில் அதுக்கான விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்றாரு. அதாவது
அவுக்கு சங்கர் சொன்னதுக்கெல்லாம் நீங்க இந்த கேள்வி கேட்டு இருப்பது அவரோட நாகரிகம் அல்ல. இல்ல இருந்தாலும் அதுதான் இப்போ கேட்ட சவுக்கு சங்கருக்கும் திருமாவளவனுக்கும் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். கூட இருக்கிற மற்ற நபர்கள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து என்னையும் அவரையும் வந்து பிரிச்சு பாக்குறாங்க, தள்ளி வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவர் சொல்றாரு. ஏன் அவரும் சவுக்கு சங்கரும் சந்திச்சா எதுவும் பிரச்சனையா என்ன? நல்லா சந்திக்கட்டும், நல்லா பேசட்டும். சவுக்கு சங்கர் இல்ல, சவுக்கு சங்கரை விட மூரமா மோசமான இழிநிலை உள்ள கெட்ட புத்தி உள்ள சங்கி புத்தி உள்ளவர்களை கூட நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் தலைவர் அவர்களைத்தான் அரசியல் படுத்த வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா சவுக்கு சங்கர் அவர்களே, நீங்க எங்க தலைவரை பார்த்தீங்க நேரம் பாயிண்ட்டுக்கு, அவர் நீங்க எங்க வரேன்னு தெரியும், எங்க தலைவரை பார்த்தீங்க பேசினீங்க ரைட்டா, அந்த பேட்டி முடிஞ்சு போச்சு. வெளியில வந்து இன்னொரு டிவில பேட்டி கொடுக்குறீங்க, பேட்டி கொடுக்கும்போது டைலாக் என்ன டைலாக் கொடுக்குறீங்க, மீண்டும் அதையே எடுக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க இப்படி பண்ணிருப்பேன் அப்படி பண்ணிருப்பேன், சட்ட பஞ்சாயத்து தான் பண்றீங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது தலைவர் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அவர் புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் என்று அவர் சொன்னார்னா ஒரு அயோக்கியத்தனமான கருத்து இருக்க முடியாது. தொடர்ந்து நம்ம பண்றது இல்லையா? விடுதலை சிறுத்தைகளை யாரும் பண்றது இல்லையா? யாரும் செய்யறது இல்லைங்க. உங்களுக்கு வந்து பாக்குற கார்வை வந்து அப்படி தெரியும், எவனாவது ஒருத்தன் அயோக்கிய கட்சி கட்சியாவே இருக்க மாட்டேன், கட்சி பேரை சொல்லிக்கிட்டு புழப்பு நடத்துவேன், அது எல்லா கட்சியிலையும் இருப்பேன். ஏன் எந்த கட்சியில இல்ல சொல்லுங்க, எல்லா கட்சியிலும் அயோக்கிய பயில இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் திருட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்க வந்து கம்பேரிட்டிவா பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் மிக மிக குறைவு. ஏன்னா இவர்கள் எல்லாம் போராளிகள், நீங்க சொல்றவங்க எல்லாம் போக்குரி பயிலுக அவங்க பொறுக்கிங்க ரைட்டா, அதுக்கெல்லாம் நம்ம பயிர் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. நீங்க உடனே போனவங்க கட்டப்பஞ்சாயத்து நாங்க பண்றதா இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய வர்க்கமா ஆளு வர்க்கமா இருக்குங்க. இவங்க தொடர்ந்து நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி நீங்க அந்த கேள்வி அந்த அந்த லூசு பேதான் கேட்கறேன்ருக்க, நீங்க வேற கேக்குறீங்க. உரிமையில பேச வேணா, ஒரு நாகரிகமா பேசுவோம். இல்லங்க அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, எங்க நாகரிகம் எங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அந்த பய சொல்றானோ அதுக்கு என்ன நாங்க எங்களை மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் கேட்டுக்கிறது ஓப்பனா. நீங்களே சொல்றீங்களே இப்ப எங்க கட்சி மட்டும் இல்ல, இதுல ஒரு சில பேர் பண்ணுவாங்க, எல்லா கட்சியிலும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நடக்காத ஒண்ணா சொல்றாரு? நான் சொல்றேன், பாயிண்ட்டுக்கு வர்றேங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கிறான் ஒவ்வொரு விஷயத்திலயுமே, உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, நம்ம இந்த சப்ஜெக்ட்க்கு வருவோம், இந்த சப்ஜெக்ட்க்கு வருவோம். ஏன் ஏன் தொடர்ந்து வந்து அவர் அவருடைய கருத்தை அவர் தெரிவிக்கிறார்? சவுக்கு சங்கர் பொதுவெளியில அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார். திருமாவளவனோ சங்க தமிழனோ வன்னியரசோ உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறீங்க, அவங்க அவங்க கருத்தை அவங்கவுங்க தெரிவிக்கலாம்ல. அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்றதுல வந்து தமிழ்நாட்டுல யாரு தெரியுமில்ல, சவுக்கு சங்கர். எப்பெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரும்பொழுது இவர் வந்து போலீஸ்கிட்ட காசை வாங்கிட்டு போலீஸுக்கு உதவியாக ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாப்ல, ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் பாருங்க. நீங்க போடணும்னு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க போடாம இருந்துடக்கூடாது. தூத்துக்குடியில எல்லா மக்களுக்கு தெரிஞ்சது போராளிகள் போராடினார்கள், அந்த போராடும் பொழுது துப்பாக்கியில் சுட்டார்கள். அப்போ இந்த கேட்டது கேள்வி சிரிச்சு அதே அந்த நக்கலா சொல்றாரு, அவன் வாயை கொண்டு வந்தான் சுட்டு புட்டியான்னு. ஆனா இன்னைக்கு கமிஷன் என்ன சொல்லுது, போலீஸ் மேல்தான் குற்றம் என்று சொல்லுகிறது. அந்த கமிஷன் யார் உருவாக்கிய கமிஷன்? அந்த கமிஷனே வந்து அருணாச்சல முன்னேற்ற கழகம் உருவாக்குறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குனா அந்த கமிஷன் அதுவே இன்னைக்கு சொல்லுது. அப்ப நீ சொல்லுது தப்புத்தானே, இன்னைக்கு ராம்குமார் வந்து இறந்து போய் விட்டார் அந்த காலகட்டத்துல என்ன சொன்னாப்ல, நீ வந்து அதாவது ஆளும் வர்க்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு அடியாக ஒரு கட்ட பஞ்சாயத்து பயனாகக்கூடிய நீ இந்த வார்த்தை சொல்லப்படாது. இப்ப நீ ஒரு வண்டி வாங்கி இருக்கிற எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, நீ இப்ப ஜெயிலுக்குள்ள. அவர் வண்டி வாங்கினா உங்களுக்கு என்ன சார், நீங்க ஏதோ பணம் கொடுத்தீங்களா வச்சீங்களா? நான் சொல்றேங்க, நான் ஓகே அவர் ஓபனா சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றேங்க, ஆர்எஸ்எஸ் டீம் பிஜேபி டீம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வண்டி ஓட்டுறான்னு சொல்றேன். இதுக்கு நீ என்ன சொல்றீங்க? இப்ப நீ முதல்ல வந்து உங்க கட்சிக்கு அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு நான் கேட்பேன். ஆதாரம் கொடுங்க. ஆதாரம் தான் வச்சிருக்கிறோம், ஆதாரம் பண்ணப்பட்டுமா, இந்த ஆதாரம் கொடுக்கட்டுமா? ஜெயில இருந்து வந்ததுமே வண்டி வாங்கியிருக்காரு, அவர் பேர்ல வாங்கியிருக்காரு. நான் இப்ப உங்களுக்கு அனுப்பி விடுறேன், அவர் பேர்ல இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல, நீங்க எடுத்து அங்க போடுங்க. அப்ப உள்ள வந்து அவர் வந்து ஜெயில வந்து இருந்தாரு, உள்ள வந்து என்ன செக் இழுத்தாரா, இல்ல உள்ள வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்து நாத்து நட்டாரா, இல்ல அங்கே கஷ்டப்பட்டு வந்து கருத எடுத்தாரா சொல்லுங்க. வெளியில வந்ததுமே அடுத்த நாள் வாங்கியிருக்கிறாருங்க, இந்த இருக்குங்க சங்கர்னு போட்டு கேஷ் பேமெண்ட்ல வாங்கியிருக்காரு. எப்படி இல்ல, தனிப்பட்ட நபரை அவ்வளவு தூரம் நம்ம விமர்சிக்கிற அளவுக்கு அவர் என்ன உண்மையானமே வந்து சமுதாய போராளியா அப்படிங்கிற மாதிரியே நான் கேக்குறேன். அந்த அளவுக்கு ஏன் அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது? விடுதலை சிறுத்தைகளும் சங்க தமிழனும் வன்னியரசும் ஏன் அவ்வளவு வல்கரா ஓரளவுக்கு பேசுற அளவுக்கு நம்ம அப்படியே நம்ம அவரை? இப்ப இப்ப நீ பேசின கருத்து ரொம்ப தெளிவான கருத்து, உங்களுக்கு நான் பாராட்டுகிறேன். அப்படிப்பட்ட ஆளு நீ வந்து ஒரு நடுவராக இருந்து ஒரு நெறியாளராக இருந்து இல்லை ஒரு வார்த்தை விற்பகராக இருந்து அந்த கருத்தை பேசணும். நீ போகிற போக்கில் சொல்ற விடுதலை சிறுத்தைகள் வந்து கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு, அது ஓம் பொழப்புங்க.
அதை வந்து நீ மற்றவங்க மேல சுமத்த. நாங்க தலைமுறை தலைமுறை ஒடுக்கப்பட்ட ஆளுங்க. ஏங்க இன்னைக்கு கூட பேசிக்கொண்ட தருணத்தில் மலத்தை வந்து தண்ணிக்குள்ள கலந்துருக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியுதா யாருன்னு தெரியுதா? நாங்க சேரிக்குள்ள வந்து தனியா வச்சிருக்கிறாங்க, போய் எங்களை வந்து புதைக்கிறது கூட வழி இல்லை. குடிக்கிற இடத்துல கூட ரெண்டு கோலை வச்சிருக்கிறாங்க, தண்ணி கோலை வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்க முடியுதா? இது ஜனநாயக நாடுன்றாங்க, இந்தியான்றாங்க, சுதந்திர இந்தியான்றாங்க, 75 ஆண்டுகள் ஆகிவிட்டதுன்றாங்க. போன முன்னா எங்களுக்கு ஒரு ஊர், அவங்களுக்கு ஒரு ஊர் இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் கேட்கணும் இல்லைங்க? இதை விட்டுவிட்டு இதை கேட்டோம்னா கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க இல்லை? ஏங்க பஞ்சம் இல்லங்களை மீட்பதற்காக இன்னும் ஓப்பனா சொல்லுவாங்க, தோழர்கள் எங்கெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவங்களை நீங்க சொல்றது கட்ட பஞ்சாயத்துக்காரங்கன்னு. பஞ்சம் இல்லம் தான் ரூல்ஸ் பிரகாரம் யாருக்கு? தலித் மக்களுக்கான ஒரு நிலம். அந்த நிலத்தை போய் கேட்டோம்னா உடனே அது தப்பா? அதை வந்து உடனே கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு சொல்றதா? அதெல்லாம் ஒரு ஐயக்கத்தனமானதுங்க. சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு தைரியம் இருந்தால் அவர் சொல்லலாம், நல்லா யோசித்து பாருங்க. நான் ஒன்றும் கோவப்படல, நீங்க சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அவனை போடா வாடான்னு அந்த முறை தவிர நான் பேசல, நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஒரு கட்சி நடத்துறான், அந்த கட்சியில தலைவன் எப்படி இருக்கிறானோ அதை போலதான் தொண்டன்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இரவும் பகலுமாக பாடுபட்டு எங்கள் தலைவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அதை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றது இது வந்து ஒரு நல்ல பேச்சு இல்லை. உன்னை வந்து அங்கே உட்காந்து உன்னை வந்து பிகைன் முடிச்சுதான் நினைக்கிறேன். உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா உன் கருத்தை சொல்லு, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன தப்பா சொன்னார்? அவர் என்ன தப்பா சொன்னாரு? அவர் தானே வெளியில வந்து என்னங்க பேசினாரு? ஏன் நாங்க அவர் எடுத்திருக்கிறோம்? பிகைன் முடிச்சுல வெளியில வந்த பிறகு அவர் சொன்ன கருத்து நீங்க பாத்தீங்களா? அந்த என்ற அவங்க அம்மா அழுகிறாங்க பாத்தீங்களா? அந்த அழுகிற வந்து ஒரு நீல கண்ணீர் என்று சொன்னால் என்னங்க அர்த்தம்? ஏழைகள் அழுத கண்ணீர் கூறிய வாழ்க்கை சம் என்றான் வள்ளுவன். ஒரு ஏழை பெண்மகள் அழுத கண்ணீரை நக்கல் பண்றேன், கேவலப்படுத்துறேன், அதை நீங்க கேட்க முடியல உங்களால, அதை கேட்க மாட்டீங்க. அந்தாலும் சொன்னாரு சொல்லியா, நீங்க போட்டு பாருங்க, இப்ப கூட போடுங்க, அந்த டிவியில போட்டு பாருங்க. அப்புறம் அது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? உண்மையிலேயே நீ வந்து ஒரு குழந்தை உனக்கு இருந்தா, நீ ஒரு குடும்பம் நடத்துற ஆளா இருந்தா அப்படி சொல்ல முடியுமா? அது எப்படிமா இருந்துட்டு போதுங்க? அது எப்படி ஒரு பெண்ணை நீ கொச்சைப்படுத்துற? அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நான் நியாயத்தை சொல்றேன், நீ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க அவரு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், எனக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், அவனுக்கு ஒண்ணு இருக்கலாம். ஆனா நீதி என்பது உண்மை ஒன்றுதானே? அந்த நீதி எனக்காவது ஒரு நாளைக்கு வெளியில வரும்ல, அப்ப அவர் யாருன்னு தெரியும்ல? ஓகே, அது நம்ம எதுவுமே இல்லைங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அவர் பேசுறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது தப்புங்க, அது தவறு. எங்க தலைவர்கிட்ட பேசும்போது அதை சொல்றாப்புல, அது சொன்ன பிறகு வெளியில வந்து என்ன சொல்றாப்புல, அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஏங்க ஒரு தலைவன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தாங்க தொண்டனை நாங்க வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்க தலைவர் என்ன மேடைக்கு மேடை என்ன சொல்றாரு? நான் தொண்டனை நான் தேடவில்லை, நான் தேடுவது தலைவர்களை. தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு ரவுடி நினைச்சான கலவரத்தை உருவாக்க முடியும், மக்களை அரசியல்படுத்துவதுதான் ஒரு தலைவனின் பங்கு. அதற்காக நான் இரவு பகலமா உழைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அது இன்னைக்கு ஈடேறி கொண்டு வருகிறதுங்க, இன்னைக்கு நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு வருகிறது. தொடர்ந்து வந்து எப்படி நான் இங்கே சொல்றேன், ஒரு உண்மை சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நண்பரே. ஒரு காலத்துல வந்து எங்க விடுதலை சிறுத்தையில 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னமா சொல்லுவாங்க தெரியுமில? இது திருமாவளவனே ரொம்ப மோசமான ஆள்றா, கொடூரமான ஆள்றா, இந்த கட்சி அவரை வந்து பயங்கரமா கொண்டு போறாரா அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லுவாங்க போராடி கொண்டிருக்கும் பொழுது. ஆனா இன்னைக்கு வந்து பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரும் பொழுது இப்ப என்னமா சொல்றாங்க, தலைவர் சூப்பருங்க, தலைவர் நல்லவருங்க, ஆனா கட்சியில இருக்கவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும்னா என்ன? இல்ல அதே அயோக்கியத்தனமான கருத்து இல்ல சார், அதுதான் சொல்றேன். இல்ல அவர் மட்டும் சொல்லலையே, இல்ல அவர் மட்டும் சொல்லலையே, மற்ற நபர்களும் சொல்றதா நீங்களே சொல்றீங்களே. அது இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேன். நான் எடுத்த கருத்தை நீ புரிஞ்சு இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சனாலதான் திரும்ப அதை கேள்வியா வச்சார்கள். அவர் தவறாக பேசுகிறார்கள். நாங்கள் உண்மையாக நேர்மையாக புத்தனை உள்வாங்கி புரட்சி அம்பேத்கரை உள்வாங்கி களமாடினாலும் கூட இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது மாதிரி ஒரு காலத்தில் சொன்னார்கள், இப்பொழுது கட்சியை சொல்லுகிறார்கள். அதை சவுக்கு சங்கர் நீ ஏன் சொல்லுகிறாய்? தலைவர் நேருக்கு நேர பார்த்தேல, பார்த்து முடிச்சு நீ வெளியே வந்து சொல்ற. சவுக்கு சங்கருக்கு திருமாவளவனுக்கே பிரச்சனை இல்லையா? நீங்க தான் இவ்வளவு உணர்ச்சிவசப்படுறீங்க. ஏங்க சங்கடப்பட்டிருங்க, நான் விடமா, சரி நான் உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன். ஏங்க தலைவர் சூப்பர்ன்ற, ஆனா கட்சி வந்து சரியில்லைன்னு சொன்னேன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலா இருப்ப? நான் ஓப்பனாவே சொல்றேன், அதெல்லாம் தப்பு இல்லைங்க. அவர் தவறான ஒரு இது இல்ல. எங்க கட்சியில் இருக்கிற எல்லா பேரும் அப்படி இருக்கு. நானா ஒரு இன்ஜினியர் இருக்கேன், அமெரிக்கா யூனிவர்சிட்டியில பிஎம்பி படிச்சவங்க. எனக்கு மாத வருமானம் வந்து 50,000 திராம்ஸ். நான் நேரடியா சொல்றேன், 50,000 திராம்ஸ் எவ்வளவு நீ போட்டு பாருங்க. துபாயில இருந்து ஆளு, அந்த கொரோனாக்கு வந்த அப்புறம் நாங்க இங்க உட்காந்து என்ன மாதிரி 1000 பேர் இருக்கிறேன் என் கட்சியில. கௌதம் சன்னா லீடிங் அட்வொகேட்டா இருக்கிறேன். ரவிக்குமார் டாக்டரேட் வாங்கின ஆளு, பல புத்தகங்கள் எழுதின ஆளு. இதுதாங்க எங்க கட்சி. என் கட்சியோட ஒவ்வொருத்தரும் நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, எல்லாம் படித்தவர்கள், எல்லாம் அறிஞர்கள். அதை விட்டுப்பட்டு இவங்களை போற போக்குல அடிச்சு விட்டா என்ன இருந்தேன்? அதான் தப்பானதுங்க. நீவே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை முடிச்சு போட்டு ஏதோ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்னா லெவல்ல நீ எல்லாரையும் பார்க்கக்கூடாது. அது நான் உண்மையிலே சொல்றேன். மீண்டும் வந்து ஐபிசி தமிழ் ஒரு நேர்மையான தொலைக்காட்சி, நடுநிலையான தொலைக்காட்சி என்று நம்புகிறேன். நிச்சயமாக இந்த கருத்தை நீங்கள் போட வேண்டும். நான் கடுமையான எனது கண்டனத்தை
கட்சியின் சார்பாக, குறிப்பாக விடுதலை சிறுத்தையின் இளைஞரின் சார்பாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதோடு வாய மூடிக்கொள், இல்லை என்றால் கடுமையான எதிர்வினைகளை நீ சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்படுவாய். மக்களும் பார்ப்பாங்க திருமாவளவன் வழியில தான் விசிகா செல்கிறதா, சவுக்கு சங்கர் வந்து போற போக்குல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரா அப்படிங்கிறது காலமும் தான் பதில் சொல்லும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி.